கண்டிப்பாக பாருங்க. சரியா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிகர்ஷன். இது டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு ஏரியா. இப்போ நான் சொல்கிறது ரிகர்ஷன் அப்படிங்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட ஒரு ஏரியா. அப்போ ரிகர்ஷன்னா என்னது? முதல் கேள்வி அதுதான். ரிகர்ஷன் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, ரிகர்ஷன் அப்படின்னா மெத்தட் காலிங் இட் செல்ஃப். ஒரு மெத்தட் அதையே கால் பண்ணுறது. இப்போ ஒரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தடை நமக்கு கால் பண்ண தெரியுமா? அமைதியாக இருக்கீங்க. ஒரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தடை கால் பண்ண தெரியுமா? தெரியும், தெரியாது, நோ ஐடியா? தெரியுமா ரூபன், உங்களுக்கு தெரியுமா? ஒரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தடை கால் பண்ண தெரியுமா? என்ன பதில் சொல்கிறீங்க? தெரியும் சார். தெரியும், அவ்வளோதான், அவ்வளோதான். அது வந்து ஒரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தடை கால் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மெத்தட் அதையே கால் பண்ணுறது, அதான் ரிகர்ஷன். அப்போ ஒரு மெத்தட் அதையே கால் பண்ணுன்னா என்னங்க நடக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போது எனக்கு 1, 2, 3, 4, 5 பிரிண்ட் ஆகணும். சரியா, ரிகர்ஷன் நம்ம இன்னும் பார்க்கல. இல்லை சார், பார்த்து நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா? பார்க்கல இல்லை சார், பார்க்கல இல்லை. சரி, இப்போ 1, 2, 3, 4, 5 பிரிண்ட் ஆகணும். என்ன பண்ணுவோம்? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பிரிண்ட் ஆகணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபார் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது சார். அவ்வளோதான், சூப்பர். ஃபார் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 1, ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, ஐ ப்ளஸ் ப்ளஸ். கரெக்டாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இப்படி கொடுத்துருவோம். பிரிண்டலன் ஐ அப்படின்னு கொடுத்தா எனக்கு 1, 2, 3, 4, 5 வந்துடும். இது ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணுறது. எனக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணக்கூடாது. 1, 2, 3, 4, 5 பிரிண்ட் ஆகும். அதுக்காக 5 தடவை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணலாங்கிறது சொல்கிறேன். சரியா, இப்போ பாருங்கள். இப்போது இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? எக்லிப்ஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படிங்கிறத பாருங்கள். அது எக்லிப்ஸில் ஒரு தடவை புரிஞ்சிருச்சுன்னா அது மாதிரி ஒரு 4-5 ப்ரோக்ராம் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும் மேடம். இப்போது நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இங்கே ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன். நியூ பேக்கேஜ், பேக்கேஜ் வேணுமா? பேசிக் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இங்கேயே போயிட்டு ரிகர்ஷன் இங்கே பாருங்கள். ரிகர்ஷன் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரியா, இப்போ ரிகர்ஷன் டெமோன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேலை என்ன? 1, 2, 3, 4, 5 பிரிண்ட் பண்ணுறது. இப்போ எப்படி பண்ண போகிறேங்கிறது பாருங்கள். இது புரியுதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வழக்கம் போல் ரிகர்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ரிகர்ஷன் டெமோவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஆர்டி டாட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்தாச்சு. டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்து டிஸ்பிளே அப்படின்னு மெத்தட். இப்போ மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணணுமா? மெத்தடை க்ரியேட் பண்ணியாச்சு. மெத்தடை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இப்போ இஃப், இப்போ வந்து இன்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1, இஃப் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5. அப்படி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன். சரி, இப்போ நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 1 நம்பர் பாஸ் பண்ணிடுறேன். சரியா, உள்ளே இங்கே நம்பர்னு வச்சுக்கலாம். இது புரியுதுல உங்களுக்கு இப்படி மாத்துறதே? இப்போ நம்பரை ப்ரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்டலன் நம்பர், நம்பரை பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்பரை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்பர் என்னவா மாறிடும்? 2 மாறிடுமா? திரும்பவும் டிஸ்பிளே ஆஃப் நம்பர். இப்போ இதை டீபக் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட், இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட், இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட், இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட். 4 பிரேக் பாயிண்ட் கொடுத்துட்டோம்.
சரியா? இப்போ run debug. Debug கொடுத்தாச்சு. Debug open ஆக போகுது. இப்போ இந்த program debug switch பண்ணிரலாம். Switch பண்ணிட்டு இந்த program debug பண்ணி explain பண்ண போறேன் அவ்வளவுதான். இப்போ பாருங்களே, முதல்ல நம்பரோட வேல்யூ என்ன? The right side 1 னு இருக்கா? Right side 1 னு இருக்கா? Line number 15 ல இப்போ நான் இங்க பாருங்க. இந்த debug இங்க பாத்துக்கோங்க. இங்கே வேரியபிள்ஸ் பார்த்துக்கோங்க, இங்கே கன்சோல் பார்த்துக்கோங்க. கன்சோலில் எந்த அவுட்புட்டும் இல்லை, ப்ரோக்ராம் இங்கே ரெட் கலரில் இருந்தால் ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ லைன் நம்பர் 15 நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்பரோட வேல்யூ லெஸ் தேன் 5ஆ, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5ஆ? ஆமாம். ஆமானா ஸ்டெப் ஓவர், அடுத்த ஸ்டெப்பு போயிருங்க. இப்போ நம்பரோட வேல்யூ 1. இப்போ திரும்பவும் ரன் போயிட்டேன், இங்கே ஸ்டெப் ஓவர் போயிட்டேன். இப்போ அவுட்புட் 1னு வந்துருச்சு. இது புரியுதா? அவ்வளோதாங்க. இப்போ அவுட்புட் 1னு வந்துருச்சு. இப்போ திரும்பவும் நான் ஸ்டெப் ஓவர் F6 கொடுக்க போகிறேன். இப்போ நம்பரோட வேல்யூ என்ன? 2. திரும்பவும் ஃபங்க்ஷன் F6 கொடுக்க போகிறேன். இப்போ திரும்பவும் டிஸ்பிளேக்கு போயிட்டோம். திரும்ப டிஸ்பிளே கா, இப்போ டிஸ்பிளே மெத்தட் தானே திரும்ப கால் ஆகிருக்கும். அப்போ திரும்ப லைன் நம்பர் 12 தானே வந்திருப்போம். திரும்ப நம்பரோட வேல்யூ லெஸ் தேன் 5ஆன்னு பார்த்துது. ஆமாம், F6. அப்போ இப்போ என்ன பிரிண்ட் ஆகணும்? 2 கன்சோலில் பிரிண்ட் ஆயிருச்சா? இங்கே கன்சோலில் 2 பிரிண்ட் ஆயிருச்சா? திரும்ப ஃபங்க்ஷன் F6. இப்போ நம்பரோட வேல்யூ என்னவா மாறிடுச்சு? 3 மாறிடுச்சு. திரும்ப ஃபங்க்ஷன் F6. திரும்ப நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5ஆ? திரும்ப திரும்ப அப்போ 3 பிரிண்ட் ஆயிருச்சா கன்சோலில்? ஆயிடுச்சு. திரும்ப ஃபங்க்ஷன் F6. இப்போ நம்பர் 4 மாறிடுச்சா? ஃபங்க்ஷன் F6. திரும்ப நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, F6. இப்போ நம்பர் 4 பிரிண்ட் ஆக போகுது. நம்பர் 4 கன்சோலில் பிரிண்ட் ஆயிடுச்சு. திரு இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? லைன் நம்பர் 18, 19, இதுக்கே போயிட்டு போயிட்டு வருது பாருங்கள். இப்போ திரும்ப 19. இப்போ நம்பரோட வேல்யூ 5 மாறிடுச்சு. அப்போ திரும்ப நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, ட்ரூ. திரும்ப உள்ளே வரும். இப்போ நம்பர் வந்து 5 பிரிண்ட் ஆகும். 5 பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5 எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு கன்சோலில். இப்போ திரும்ப நம்பரோட வேல்யூ 6 மாறிடுச்சு. மாறிடுச்சா? இப்போ திரும்ப ஃபங்க்ஷன் F6. அப்போ நம்பரோட வேல்யூ 6. அப்படி 6 இருந்தால் 6 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, ட்ரூவா? அப்போ இந்த லூப், இந்த இஃப் கண்டிஷனை விட்டு வெளியில் வந்துடும். இஃப் கண்டிஷனுக்கு வெளியில் எதுவுமே இல்லை, அதனால் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். அப்போ இந்த அவுட்புட் எப்படி வந்துச்சுங்கிறது புரியுதா? ஒரே மெத்தட், அதையே கால் பண்ணுறது. இப்போ இந்த மெத்தட் காலிங்கில் ஸ்டாக்னு ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மெத்தட் காலிங்கில் ஸ்டாக் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோமா? இல்லை சார். இல்லை. அப்போ முதல்ல ஸ்டாக் என்னங்கிறத சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ நான் மெயின் மெத்தட்லேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? மெயின் மெத்தட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரோபோவை கூப்பிட்டு கடைக்கு போப்பா அப்படின்னு சொல்கிறேன். கடைக்கு போய் என்ன ஆடுன்னு ஒரு மெத்தட் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ ரோபோ என்ன பண்ணும்? ஆடுங்கிற மெத்தடை பண்ணும். சரியா? அந்த ஆடை முடிச்சுட்டு ஆடுலேருந்து சப்ட்ராக்ட்னு ஒரு மெத்தடை பண்ண சொல்கிறேன். அப்போது சப்ட்ராக்ட் மெத்தடை கால் பண்ணுறேன். அப்போ ரோபோ என்ன பண்ணும்? சப்ட்ராக்ட் பண்ண போகும். இப்போ சப்ட்ராக்ட்லேருந்து மல்டிப்ளைன்னு ஒரு மெத்தடை பண்ண சொல்கிறேன். அப்போ ரோபோ எங்கே போகும்? மல்டிப்ளைங்கிற ஒரு மெத்தடுக்கு போகும். ரோபோ ரோபோங்கிறது ஜாவா, சரிதானே? அப்போ இப்படி ஒரு மெத்தடுக்கு போகும். இப்போ பாருங்கள், இப்போ இதுதான் ஸ்டாக். முதல்ல நீங்கள் எதில் ஆரம்பிச்சிங்க? மெயின் மெத்தடில். மெயின் மெத்தடுக்கு முன்னாடி அப்புறம் தானே ஆடு? அப்போ முதல்ல மெயின் மெத்தடில் ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, மெயின் எதை கால் பண்ணுச்சு? ஆடு. ஆடு எதை கால் பண்ணுச்சு? சப்ட்ராக்ட். சப்ட்ராக்ட் எதை கால் பண்ணுச்சு? மல்டிப்ளை. இதில் எது முதல்ல முடியும்? எந்த மெத்தட் முதல்ல முடியும்? மல்டிப்ளை தானே ஃபர்ஸ்ட் முடியும். மல்டிப்ளை முடிஞ்சு நீங்கள் சப்ட்ராக்டுக்கு வருவீங்க, திரும்ப சப்ட்ராக்ட் முடிஞ்சு ஆடுக்கு வருவீங்க, ஆட் முடிஞ்சு மெயினுக்கு வருவீங்க, ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். இதானே நடக்குது? ஆ, ஓகேங்க.
அப்போது ஃபஸ்ட்டு உள்ளே போன மெத்தட் மெயின் மெத்தட், அதுக்கடுத்து போனது ஆட், அதுக்கடுத்து போனது சப்ட்ராக்ட், அதுக்கடுத்து போனது மல்டிப்ளை. அப்போது இது தான் ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். முதல்ல உள்ளே போனது கடைசியாக தான் வெளியில் வருது, சரிதானே? இது தான் ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் ஸ்டாக். இப்படி ஒரு ஸ்டாக் மெயின்டைன் ஆகும், ஒவ்வொரு மெத்தடை கால் பண்ணும்போதும் இப்படி ஒரு ஸ்டாக் மெயின்டைன் ஆகும். புரியுதா? இதே தான் இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சுன்னா, இதே தான் டிவைடுக்கும் நடந்துச்சு. என்ன நடந்து? டிவைடுக்கு இல்லை, டிஸ்பிளேவுக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு போயிடுவோம், இந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுறேன். இதில் டிஸ்பிளே மெத்தட் எப்படி கால் ஆகிருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு இதெல்லாம் நம்ம ஜாவா மோடு ரன் மோடுக்கு போயிடுவோம். இப்போது என்ன நடந்திருக்குன்னா, மெயின் மெத்தட் போய் டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கு. மெயின் மெத்தட் டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணிச்சா? ஆமாம், மெயின் மெத்தட் டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணிச்சு. அப்போ மெயின் மெத்தட் போய் டிஸ்பிளே ஆஃப் ஒன் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணிச்சு, பண்ணிச்சுல? அந்த டிஸ்பிளே ஆஃப் ஒன்று ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ணிச்சு, கால் பண்ணிச்சா? அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் டிஸ்பிளே ஆஃப் டூ அப்படின்னு அந்த நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம், கரெக்டா? இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு டிஸ்பிளே ஆஃப் டூ அப்படிங்கிற மெத்தடை திரும்ப கால் பண்ணியிருக்கோம். அது போய் பிரிண்ட் டூ அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணிச்சு, பண்ணிச்சா? டிஸ்பிளே அதை பிரிண்ட் மெத்தடை கால் பண்ணோம்ல. அதுக்கப்புறம் டிஸ்பிளே த்ரீ அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணணும். அது போய் பிரிண்ட் த்ரீங்கிற மெத்தடை கால் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஃபோருங்கிற மெத்தடை கால் பண்ணணும். அது போய் பிரிண்ட் ஃபோருங்கிறத கால் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஃபைவ்ங்கிறத கால் பண்ணணும். அது போய் பிரிண்ட் ஃபைவ்ங்கிறத கால் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அந்த இஃப் ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால் அந்த மெத்தடை ஸ்டாப் பண்ணிட்டோம். இது புரியுதா? அப்போது இதில் ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளே ஒன்று கால் ஆச்சு, அதுலேருந்து பிரிண்ட் முடிஞ்சுது, அதனால் பிரிண்ட்டோட அவுட் புட் வந்தது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே டூவை நீங்கள் திரும்ப கால் பண்ணிங்க, பிரிண்ட் டூவோட அவுட் புட் வந்தது. டிஸ்பிளே த்ரீயை கால் பண்ணிங்க, பிரிண்ட் த்ரீயை கால் பண்ணிச்சு. இந்த ஃப்ளோ புரியுதா? அங்கே வேறு வேறு மெத்தட் வச்சுருந்தோம், ஆட் சப்ட்ராக்ட்டுன்னு. இங்கே ஒரே மெத்தடை வேறு வேறு இன்புட்ஸில் திரும்ப திரும்ப கால் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியுதா? அவ்வளோதான் ரிக்கர்ஷன். அப்போ ரிக்கர்ஷனுங்கிறது மெத்தட் காலிங் இட் செல்ஃப். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரில் ரிக்கர்ஷன், பேக் ட்ராக்கிங் இந்த மாதிரி பேரெல்லாம் உண்டு. இப்போ நம்ம படிக்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஒரு பார்ட், அதை ப்ரோக்ராமிங்கில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. அப்போது நான் இன்டர்வியூ போனேன்னா, எனக்கு இந்த மாதிரி 1 2 3 4 5 லூப் யூஸ் பண்ணாமல் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரிண்ட் பண்ணி காட்டுங்கன்னா, இதுதான் வழி, இதுதான் ரிக்கர்ஷன். அப்போ இந்த ரிக்கர்ஷனில் அடுத்து ஒன்று பண்ணுவோமே, இப்போ டிஸ்பிளே புரிஞ்சிருச்சுல, இந்த ஃப்ளோ புரிஞ்சிருச்சா, இந்த ஸ்டாக் புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறேன். இது புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு 1 2 3 4 5 நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க, அந்த 1 2 3 4 5 அப்படியே ஆட் பண்ணி கொடுங்களேன், அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸ் பண்ணலாமா? அப்போ நான் முதல்ல டோட்டல் ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு வச்சுக்கிட்டேன். சரி, இப்போ ரிகர்ஷனில் பண்ண சொல்லிட்டாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ரிகர்ஷனில் இன்டர்வியூலாம் போகிறோம், ரிகர்ஷனில் பண்ண சொன்னால் ரிகர்ஷனில் தான் பண்ணணும், லூப்பில் பண்ணக்கூடாது. அதை லூப்பில் பண்ணி நான் லூப்பில் பண்ணியிருக்கேன்னு அவுட்புட் காட்டினா தப்பாக நினைப்பாங்க, அதை பண்ணிடாதீங்க. சரியா? ஒன்று ரிகர்ஷனில் பண்ணணும், இல்லை ரிகர்ஷன் தெரியலன்னு சொல்லிடணும். இதை லூப்பில் பண்ணலாமான்னா கேட்டுட்டு தான் லூப்பில் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக லூப்பில் பண்ணிடக்கூடாது. அவங்க சும்மா இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் லூப்பில் பண்ணலாம், தப்பு இல்லை. அவங்க ரிகர்ஷன் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை லூப்பில் பண்ணக்கூடாது. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு அடிஷனாக ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸ் வேணும். அப்போது எனக்கு மொத்த நம்பர் வந்து 5. அப்போ நான் வந்து 5 + 4 + 3 + 2 + 1 இதானே கேட்டிருக்காங்க. அப்போ நான் வந்து ஆடுன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். ஆடுங்கிறதுக்கு முதல்ல அடிஷனாக ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸ் தானே கொடுத்துட்டாங்க. அப்போ நான் வந்து முதல்ல நம்பரை வந்து 5 வச்சுக்கிறேன். இது சரி வருமா? இப்போ நான் எழுதுறது சரியான்னு பாருங்கள். இப்போ ஆட் ஆஃப் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஆட் ஆஃப் நம்பர்னால் ஆடுன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுவேனா? அந்த ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ணி அதில் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ டோட்டல் என்னவா மாறும்? 5 மாறிடுமா? 5 மாறிடும். இதுக்கப்புறம் நம்பர் மைனஸ் மைனஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்பர் 4 மாறிடுமா?
நம்பர் ஆமாம் சார். 4னு மாறின உடனே நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், இப்போ இங்கேருந்து ஒரு ஆடை கால் பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு ஆடை கால் பண்ணுறேன், இங்கேருந்து ஆடை கால் பண்ணி நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும், மறுபடியும் அதே தான் சார், கை மறுபடியும் கூட ஒரு ஆட் ஆட். கால் ஆகுமா? இப்போ நான் என் வசதிக்கு என்ன தெரியுமா பண்ணிக்கிறேன், இதை ஆட் ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கிறேன். என் வசதிக்கு இந்த மெத்தடோட பேர் ஆட் ஃபைவ், இந்த மெத்தடோட அடுத்த மெத்தட் ஆட் ஃபோர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஆட் ஃபோர்னு ஒரு மெத்தட் கால் ஆகுமா? ஆமாம் சார். அப்போ ஆட் ஃபோர்னு ஒரு மெத்தட் கால் ஆகுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஆட் ஃபோரில் உள்ள நம்பர் என்னவா இருக்கும்? நாளாக இருக்கு சார். நாலாக இருக்கும். நைஸ். அப்போ திரும்பவும் அங்கே போயிட்டு அங்கே என்ன தெரியுமா பண்ணுறேன், டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். டோட்டல் ஏற்கனவே என்னவா மாறி இருக்கும், அஞ்சாக மாறி இருக்குமா? இந்த இடத்துல அஞ்சாக மாறி இருக்கும்ல. அப்போ அந்த அஞ்சு ப்ளஸ் நாலு இப்போ டோட்டல் ஒம்போதாக மாறி இருக்குமா? அதுக்கப்புறம் நம்பர் மைனஸ் மைனஸ்னு கொடுக்குறேன். திரும்பவும் ஆட் த்ரீ ஆஃப் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இன்னொரு ஒரு மெத்தடை கால் பண்ணுறோமா, ஆட் த்ரீ, அப்போது அதில் இன்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். அதில் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுக்கலாம்ல. இப்போ ஏற்கனவே டோட்டல் ஒம்போதாக மாறி இருக்கும், அந்த ஒம்பது ப்ளஸ் இங்கே வர்ற நம்பர் என்ன இருக்கும், மூணுன்னு இருக்குமா? யாருக்கும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அப்போ இந்த இடத்துல டோட்டல் 12னு மாறி இருக்கும். இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இப்போ நம்பர் மைனஸ் மைனஸ், அப்போ நம்பர் இங்கே 2னு மாறி இருக்கும். இப்போ ஆட் டூ ஆஃப் நம்பர். அப்போ ஆட் டூ ஆஃப் நம்பர்னால் இன்னொரு ஒரு மெத்தடை கால் பண்ணுவேனா, இன்னொரு ஒரு மெத்தடை கால் பண்ணுவேனா, ஆட் டூன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுவேனா? இப்போ ஆட் டூன்னு இன்னொரு ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறேன். எப்படி, ஆட் டூ ஆஃப் இன்ட் நம்பர் அப்படின்னு. இப்போ நம்பர் என்னவா இருக்கும், டூவாக இருக்கும். இப்போ டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர். அப்போ ஏற்கனவே டோட்டல் டுவெல், இப்போ டுவெல் ப்ளஸ் டூ ஃபோர்டீன்னு மாறியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல டோட்டலோட மதிப்பு 14. இப்போ நம்பர் மைனஸ் மைனஸ், அப்போ நம்பரோட மதிப்பு ஏற்கனவே 2, அப்போ இப்போ 1னாக மாறியிருக்கோம். இப்போ ஆட் ஒன் ஆஃப் நம்பர். இப்போது ஆட் ஒன்னு ஒரு மெத்தட் கால் ஆகும், இன்ட் நம்பர். இந்த இடத்துல டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர். டோட்டலோட வேல்யூ ஏற்கனவே 14, இப்போ நம்பரோட வேல்யூ 1. நம்பரோட வேல்யூ 1 தானே இந்த இடத்துல, இப்போ ஏற்கனவே 14 இங்கே 1 இருக்கும். அப்போ நம்பரோட இப்போ டோட்டல் 15 ஆகிருக்கும். திரும்ப நம்பர் மைனஸ் மைனஸ். இதுக்கப்புறம் நான் ஆட் ஜீரோன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணணுமா? ஏன் தேவையில்லை, நம்பரோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. ஆ, இதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணால் என்ன, ஆட் பண்ணலன்னா என்ன, சரிதானே? அப்போ நம்பரோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ நம்பரோட வேல்யூ 0 ஆனதுனால இதை நிறுத்திடலாம். இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், இப்போது இதில் இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பாருங்களேன். இப்போ ஆட் 5 எடுத்துக்கோங்க, ஆட் 3 எடுத்துக்கோங்க, ஆட் 4 எடுத்துக்கோங்க, ஆட் 2 எடுத்துக்கோங்க, ஆட் 1 எடுத்துக்கோங்க. ஆட் 1-ஐ தவிர மீதி எல்லாத்தையும் பாருங்களேன், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இந்த ஆட் 4க்கும் ஆட் 5க்கும் சேஞ்ச் இருக்கா? ஆட் 4க்கும் ஆட் 3க்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா உள்ளே இருக்கிற கோடிங்கில்? அப்புறம் ஏன் நான் இத்தனை தடவை எழுதணும்? அப்போது இப்போ என்னையை பொறுத்த அளவில் இப்போ வந்து ஸ்டாக்கில் 5 மெத்தடு கால் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கை நான் இங்கே எழுதி காமிக்கிறேன், சரியா? இந்த ஸ்டாக் இது சரியான்னு பாருங்கள். நான் என்னோடய கணிப்பில் ஸ்டாக்கில் ஒரு 5 மெத்தட் கால் ஆகிருக்கு. ஸ்டாக்கை தனியாக இங்கே எழுதுவோம், சரியா? ஸ்டாக் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஸ்டாக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லணும், சரியா? புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க. இப்போ என்னையை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு நான் ஆட் 5னு ஒரு மெத்தடை கால் பண்ணேன், அங்கேருந்து ஆட் 4னு ஒரு மெத்தடை கால் பண்ணேன், அங்கேருந்து ஆட் 3னு ஒரு மெத்தடை கால் பண்ணேன், அங்கேருந்து ஆட் 2னு ஒரு மெத்தடை கால் பண்ணேன், அங்கேருந்து ஆட் 1னு ஒரு மெத்தடை கால் பண்ணேன். இதானே ஸ்டாக், சரிதானே? இது யாருக்கும் புரியாமல் இருக்குதா? அப்போ ஆட் 1 தான் ஃபஸ்ட்டு முடியும், அதுக்கப்புறம் தான் ஆட் ஆட் 1 முடிஞ்சாதான் ஆட் 2. ஏன்னா ஆட் 1, இப்போ பாருங்களேன், ஆட் 5 எப்போ முடியும்,
ஆட் 5 ஹவரோட ரிசல்ட் வந்தால் தான் ஆட் 5 முடியும், சரிதானே? ஏன்னா ஆட் 4 நீங்கள் இங்கே கால் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த மெத்தட் முடியாமல் ஆட் 5 முடியாதுல்ல. அப்போ அதே மாதிரி ஆட் 4 எப்போ முடியும்? ஆட் 3 முடிஞ்சால் தான் முடியும், ஏன்னா ஆட் 3 அங்கே கால் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஆட் 2 முடிஞ்சால் தான், ஆட் 2 எப்போ முடியும்? ஆட் 1 முடிஞ்சால் தான் முடியும். அப்போது இதுதான் ஸ்டாக் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், இது என்னங்க 5 நம்பர்னு கொடுத்தா நான் 5 மெத்தட் எழுத வேண்டியிருக்கு. ஒருவேளை எனக்கு அடிஷனாக ஃபஸ்ட்டு 50 நம்பர்ஸ்னு இந்த இடத்துல கேட்டிருந்தாங்கன்னா நான் 50 மெத்தட் எழுத முடியுமா? அப்போ அதுக்கு பேர் ப்ரோக்ராமிங்கே இல்லையே. 50 தடவையாக மெத்தட் எழுதுறது? மெத்தடே நான் வந்து கோட் ரீயூசபிலிட்டிக்காக தானே படிக்கிறேன். ஒரு மெத்தடுனால் அதை ஒரு தடவை பெயர் கொடுத்து எழுதி வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் நம்ம அதை கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம மெத்தடே படிக்கிறோம். அப்புறமா இப்போ திரும்ப திரும்ப அந்த மெத்தடை எழுதுனா நான் மெத்தடுன்னு ஒன்று ஏன் படித்தேங்கிறதுக்கு எதிராக நான் செயல்படுறது போல இருக்கு. சரியா தப்பா? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அவ்வளோதான். அப்போ மெத்தடே கோட் ரீயூசபிலிட்டிக்காக தான் நான் படிக்கிறேன். அப்போ இங்கே திரும்ப திரும்ப அதே கோடை எழுதுறதுல அர்த்தம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு இடத்துல. அப்போ இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரே பேர் தானே, அப்போ நான் ஆட்னே வச்சுக்கலாமே, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னா அதே மெத்தடை தானே கால் பண்ணணும் வேறு வேறு இன்புட்ஸோட. அப்போ நான் எல்லா இடத்துலையுமே ஆடுனே வச்சுக்கிடுறேனே அப்படிங்கிற பாயிண்ட்டு வந்து நின்றுது. அப்போ நான் ஒரு தடவை ஆடுன்னு எழுதுனா அப்போ திரும்பவும் ஆடுங்கிறது பார்க்குறதுக்கு இத்தனை தடவை இருந்தாலும் இன்டர்னலாக அது அதே மெத்தடை தானே கால் பண்ணுது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரே பேர் எழுதிடலாம்ல, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே டெஃபினிஷன் தான் இருக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரே பேர் அப்படி தானே? அப்போ இன்டர்னலாக இது ஒரே வேலையை தான் செய்யுது. சரியா தப்பா? அப்போ நான் இத்தனை தடவை எழுத வேண்டிய தேவையில்லை, நான் ஒரே ஒரு தடவை எழுதுனா போதும். அப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம், இது எதுவுமே நமக்கு தேவையில்லை, இதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம். சரிதானே? சரிதான். அப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஆட் நம்பர்னு கொடுத்துருவோம். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன பாயிண்ட்டு தெரியுமா? இப்போது நீங்கள் ஆட்னு அந்த மெத்தடை கால் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடை எப்போ நிறுத்தணும்? உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் 1னு வந்த உடனே 0 வந்துருச்சு அப்படின்னு பார்த்து நிறுத்துனீங்கல்ல, அப்போ அந்த கண்டிஷனை நான் இங்கே சேர்த்துக்கணும். எனக்கு நம்பர் கிரேட்டர் தேன், இந்த இடத்துல இஃப் நம்பர் கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் மட்டும் ஆடை கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் போதுமா? அவ்வளோதான். இது புரியுதா? அப்போ மெத்தடை நீங்கள் மெத்தடுக்குள்ளே மெத்தடை கால் பண்ணுறீங்களா? அவ்வளோதான். இதுதான் ரிகர்ஷன். அப்போ அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் என் நம்பர்ஸ். இது ஒர்க் அவுட் ஆகுதா பார்ப்போமா? ஆ, இது முதல்ல ஒழுங்காக வேலை செய்தான்னு பார்ப்போம். ஆர்டி டாட். இப்போ நான் இதே இதில் அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் என் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் நேம் எழுதுகிறேன். அந்த மெத்தட் நேமே அடிஷன்னே வச்சுக்கலாமா? சரி, இவ்வளோ பெருசு எழுதுறதுக்கு பதிலாக ஆடுனே வச்சுக்கிறேன். ஆட் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ். அப்போ 5 இங்கே கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ணணும். க்ரியேட் மெத்தட் ஆடுன்னு கொடுத்தாச்சு, ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ணியாச்சு, உள்ள இந்த லாஜிக்கை அப்படியே எழுதியாச்சு. அப்போ இந்த லாஜிக்கை எழுதுறதுக்கு முன்னாடி டோட்டல்னு ஒன்று 0னு வச்சுக்கணும், கரெக்டு தானே? ஏன்னா டோட்டல்னால் என்ன நம்பர், இந்த இடத்துல ஐ இல்லை, இந்த இடத்துல நம்பர்னு வச்சுக்கிடுறோம். அப்போ நான் ஒரு இடத்துல மொத்தமாக கிளாஸுக்கு வெளியில் இந்த இடத்துல இன்ட் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ தானே மொத்த கிளாஸுக்கு நான் யூஸ் பண்ண முடியும். அப்போ டோட்டல் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணியாச்சு. சரி, டோட்டல் கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டோட்டல் இப்போ டிஸ்பிளேவை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டோட்டல் கால் ஆகுது, இந்த டோட்டல் தான் பிரிண்ட் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ டோட்டலை பிரிண்ட் பண்ணி காட்டணும்ல ஒரு இடத்துல. அப்போ முதல்ல இந்த இடத்துல டோட்டலை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், ஒவ்வொரு தடவையும் சரியாக வருதா அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா டோட்டலை எப்படி கொடுக்கறதுங்கிறத பார்ப்போமா? என்ன நடந்திருக்கு? முதல்ல 5, முதல் நம்பர் 5, 5 + 4 9, 9 + 3 12, 12 + 2 14 + 1. அப்போ சரியாக வந்துருச்சு, டோட்டல் 15னு கரெக்டாக வந்துருச்சு. சரியா? அவ்வளோதாங்க. அப்போ அடிஷனாக ஃபஸ்ட்டு என் நம்பர்ஸ்க்கு இது புரிஞ்சிருச்சு.
அப்போது நான் இந்த டோட்டலில் ரிட்டன் பண்ணிடவா, கடைசியாக இந்த டோட்டலில் ரிட்டன் பண்ணிடவா, ஒவ்வொரு தடையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எல்ஸ் ரிட்டன் டோட்டல் அப்படின்னு ரிட்டன் பண்ணிடலாமா? அப்போ ரிட்டன் பண்ணால் இங்கே இன்டீஜர்னு கொடுக்கணுமா? அப்போ கரெக்டா? ஆட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு பதிலாக நேரடியாகவே இந்த இடத்துல ரிட்டன் டோட்டல், எப்போ கடைசியாக போகிறோமோ அப்போ ரிட்டன் டோட்டல்னு கொடுத்துட்றேன். இப்படி இருந்துச்சுன்னா இந்த இஃப்புக்குள்ளே போங்க, அப்படி இல்லைன்னா நம்பர் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் எனக்கு கொடுங்க. அப்படி நம்பர் ஜீரோவாக வந்துருச்சுன்னா டோட்டலை ரிட்டன் பண்ணிடுங்க. இப்படி கொடுத்துடலாமா? அப்போ நான் இந்த இடத்துல இன்ட் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்து பார்த்து இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ரிசல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? 15 வருதா பார்ப்போமா? உள்ளேயும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், வெளியிலையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அதனால் கடைசியாக 15 வருது. உள்ளே பிரிண்ட் பண்ணதை நான் இப்போ கமெண்ட் பண்ணிடுறேன், இந்த லைனை கமெண்ட் பண்ணிடுவோம். அடிஷன் ஆஃப் 5 நம்பர்ஸ் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ அப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்தா அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் 15 அப்படின்னு வந்துருச்சு. இது உங்களுக்கு புரியலையா? இதில் நான் எதுவும் திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கா? புரியுதா? அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ்க்கும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ்க்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? இப்போ நம்ம அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் நான் லூப்பில் எழுதி காமிக்கிறேன், சரியா? இன்ட் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு 0. லூப்பில் இப்படி தானே எழுதுவீங்க? ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 1லேருந்து ஆரம்பித்தாலும் சரி, ஐ 5லேருந்து ஆரம்பித்தாலும் சரி, ஐ ஈக்குவல்ஸ் டு 5, ஐ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 இல்லை கிரேட்டர் தேன் 0, ஐ மைனஸ் மைனஸ் இப்படி எழுதி டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் ஐ. இப்படி தானேங்க அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் எழுதுவோம் நம்ம? இப்படி எழுதிட்டு லூப்புக்கு வெளியில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் டோட்டல் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இதுதான் அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? மல்லுன்னு வச்சுக்கிறேன், இந்த இடத்துல நான் கொஞ்சம் இறக்கிக்கிடும், இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் ரிசல்ட்டை இங்கே 1னு வச்சுக்குவேன், இங்கே மல்னு கொடுத்து மல் ஈக்குவல்ஸ் டு மல் இன்டூ ப்ளஸுக்கு பதிலாக இன்டூ, அவ்வளோதானே? அப்போ இதுதான் ஃபேக்டோரியல், அப்படி தானே? ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸுங்கிறதும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸுங்கிறதும் ஒன்று தானே? இது நம்ம லூப்பில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அப்போது லூப்பில் இந்த ஒரு இடத்துல மட்டும் மாறணும், இந்த ஒரு இடத்துல மட்டும் மாறணும்னா ரிகர்ஷன்லேயும் அந்த ஒரு இடத்துல தானே மாறணும். அப்போ அதையும் ட்ரை பண்ணிடுவோமா? இன்ட் ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஆர்டி இன்ட் ஃபேக்ட் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு ஆர்டி டாட் ஃபைண்ட் ஃபேக்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுறேன், ஃபைண்ட் ஃபேக்டோ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதுவோம். இப்போது க்ரியேட் மெத்தட் கொடுத்துருவோம். நான் இதை டீட்டெயில் பண்ணலை, டீட்டெயில் பண்ணலை, சரியா? இந்த இடத்துல இன்ட் ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு முதல்ல கொடுத்து வச்சுக்கிடுறேன். இந்த இடத்துல இதே தான் பண்ண போகிறோம். இந்த டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் 0னு கொடுத்ததுக்கு பதிலாக ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்டு ஐயா, இங்கே ஐயா இல்லை நம்பர் என்ன வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க, நம்பர்னு வச்சாங்க நம்பர்னு வச்சுட்டு இங்கே நம்பர்னு வச்சுக்கோங்க, நம்பர் மைனஸ் மைனஸ் கொடுத்துருங்க. இஃப் கீழே உள்ள அதே கோடு தான் பாருங்கள், இதே கோடை தான் அப்படியே எடுத்து எழுத போகிறோம். என்ன ஆடுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷனை கால் பண்ண போகிறோம். நம்பர் கிரேட்டர் தேன் 0 இருக்கும்போது ஃபைண்ட் ஃபேக்ட் ஆஃப் நம்பர், கடைசியாக ரிசல்ட் ரிட்டன் ஃபேக்ட்னு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, சரியா தப்பா? அப்போ ரிகர்ஷன் புரியுதா? ரொம்ப ஈஸி தான் அப்படிங்கிறது புரியுதா? இப்போ நான் இந்த இடத்துல ரிகர்ஷன் ஃபேக்டோரியல் ஆஃப் 5 நம்பர்ஸ், ஃபேக்டோரியல் ஆஃப் 5 நம்பர்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5 இன்டூ
ஃபேக்ட் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன் என்ன ரிசல்ட் வருதுன்னு. 5 ஃபேக்டோரியல் 120 புரிஞ்சிருச்சா? அவ்வளோதாங்க ரிகர்ஷன். அப்போ ரிகர்ஷன் எதுக்காக நம்ம கற்றுக்கிட்றோம்? ரிகர்ஷன் கற்றுக்கிட்டதுக்கான முக்கியமான நோக்கம், இப்போ இதெல்லாம் நான் லூப்லேயே பண்ணிடலாமேங்க, ரிகர்ஷனில் பண்ணுறது எதுக்குங்க, எனக்கு அதே விஷயத்தை எதுக்குங்க ரிகர்ஷனில் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி இருந்தால் அந்த கேள்வி நியாயமான கேள்வி. அப்போ லூப்பில் பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லதா, ரிகர்ஷனில் பண்ணுறது நல்லதா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. இப்போ லூப் அப்படிங்கிறது நல்லதா இல்லை அதே விஷயத்தை ரிகர்ஷனில் பண்ணுறது நல்லதா அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, லூப்பில் பண்ணுறது தான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும். ஏன் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும்? லூப்புங்கிறது ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, கரெக்டா? ஒரு மெத்தடுக்குள்ளே ஒரு ஃபார் லூப்புங்கிறது ஒரு 4 லைன் இருக்குமா அப்படி, இதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. ஆனால் ரிகர்ஷனில் அப்படி இல்லை, ரிகர்ஷனில் நீங்கள் ஒரு மெத்தடையே எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அப்போ மெத்தடுனா கண்டிப்பாக மெத்தடை கால் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் மெத்தடை கால் பண்ணணும், அதுக்கு ஸ்டாக் க்ரியேட் ஆகும். ஸ்டாக்லாம் க்ரியேட் ஆகும்ல மெத்தடை கால் பண்ணும்போது? அப்போது ரிகர்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு லூப் அளவு நல்லா இருக்காது. அப்போது சாதாரணமாக ஒரு விஷயத்தை லூப் வச்சு பண்ணுறது நல்லதா ரிகர்ஷன் வச்சு பண்ணுறது நல்லதா அப்படின்னா, உங்களால் லூப் வச்சு பண்ண முடிஞ்சால் லூப் வச்சு பண்ணுறது தான் நல்லது. அப்புறம் எதுக்காக ரிகர்ஷன் கற்றுக்கிட்றோம்? ரிகர்ஷன் சில இடங்களில் மெத்தடையே கால் பண்ண வேண்டிய தேவை வரும், அந்த இடத்துல மெத்தடை தான் கால் பண்ண முடியும். சில இடத்துல லூப் பத்தாது, லூப் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. லூப் வச்சு மேனேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப 4-5 லூப் எழுதுகிற மாதிரி இருக்கும், அது ரொம்ப பெருசாக கோடை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாற்றிடும். அந்த மாதிரியான இடத்துல ரிகர்ஷன் தேவைப்படும். அது எந்த மாதிரியான இடம்? அதெல்லாம் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது அந்த அந்த ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? சில இடங்களில் ரிகர்ஷன் தேவைப்படும், அதுக்காக தான் நம்ம ரிகர்ஷன் கற்றுக்கிட்டோம். ஒன்று. ரெண்டாவது ஒரு பாயிண்ட், மெத்தட் அப்படிங்கிறதே இப்போ அது அப்புறம் ஏன் இதை இன்டர்வியூவில் கேட்குறாங்க அப்படின்னா, மெத்தட் அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித் த நேம். ஒரு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து வச்சுக்கிட்றீங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்றீங்க, அதான மெத்தட். அப்போ மெத்தட் கற்றுக்கிட்டதோடைய நோக்கமே கோட் ரீயூசபிலிட்டி தான். நான் வந்து இந்த திரும்ப திரும்ப அந்த 10 லைனை எழுதுறதுக்கு பதிலாக அந்த 10 லைனை எழுதி அந்த 10 லைனுக்கு ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்து அந்த 10 லைனோ 100 லைனோ எழுதி அதுக்கு நான் இந்த இடத்துல ஏபிசின்னு ஏதோ ஒரு மெத்தட் நேம் கொடுத்துக்கிட்டேன்னா, இந்த பேர்த்து வச்சு நான் திரும்ப திரும்ப இந்த 10 லைனை கூப்பிட்டுக்கிடுவேன். அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் இதே 10 லைன் கூட திரும்ப திரும்ப அடிக்க வேண்டியதில்லை. அப்போது கோட் ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு தான் நம்ம மெத்தடே கற்றுக்கிறோம். அப்போது ரிகர்ஷன் ஏன் இன்டர்வியூவில் கேட்குறாங்க, இல்லை ரிகர்ஷன் பற்றின நாலேஜ் ஏன் ஒரு டெவலப்பருக்கு வேணும்னா, அப்போ தான் அவர் மெத்தடை பற்றின ஃபுல் ஐடியாவுக்கு வராருன்னு அர்த்தம். நான் இந்த இடத்துல இதே மெத்தடை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறது மூலமாக கோடை நான் ரீயூஸ் பண்ணுறனே அப்படிங்கிற ஐடியாவுக்கு அவர் வராருன்னு அர்த்தம். அதனால தான் ரிகர்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. இப்போ நான் சொல்லியிருக்கிற ரெண்டும் புரியுதா? புரியுது சார். நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு இங்கே ஒரே ஒரு மெத்தடு எழுதுனது மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் உங்களை பொறுத்தளவில் இந்த ஃபைண்ட் ஃபேக்ட்ன்னு ஒரே ஒரு மெத்தடு எழுதியிருக்கீங்க, ஆனால் இன்டர்னலாக நீங்கள் இந்த நம்பர் எத்தனை கொடுக்குறீங்களோ அத்தனை தடவை ஸ்டாக் ஃபில் ஆகிருக்கும் அப்படிங்கிறது புரியுதா? புரியுது சார். அவ்வளோதாங்க. அப்போ இதே மாதிரி நிறைய மெத்தடு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இன்னொரு ஒரு மெத்தட் நான் இப்போ பண்ண போகிறேனே, இது பாருங்களேன், ரிவர்ஸ் நம்பர். இப்போ ரிவர்ஸை நம்பர் எப்படி பண்ணுறது? எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, எனக்கு ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். இப்போ லூப்பில் ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண தெரியும். லூப்பில் எப்படி ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம்? ஃபார் இன்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஐ கிரேட்டர் தேன் 0 i-i--ஐ மைனஸ் மைனஸ் ஏதோ ஒன்று, இல்லை ஃபார் லூப்பில் பண்ணுறதுக்கு பதிலாக வைலில் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும்னா வைலில் பண்ணுவோம். இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு நம்பர், சரி, வைல் ஐ கிரேட்டர் தேன் 0. இப்படி தானே பண்ணுவோம் லூப்பில் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நம்பர் மாடுலஸ் 10 இதை பிரிண்ட் பண்ணிடுவோம். அப்புறமா நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டிவைடட் பை 10 அப்படின்னு கொடுத்துருவோம். நம்பர் மாடுலஸ் 10னா ஐ மாடுலஸ் 10னா ஏதோ ஒன்று, இங்கே ஐன்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஐன்னு கொடுத்துருவீங்க, சரிதானே? இதானே லூப்பில் வந்து ஒரு நம்பரை ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். அப்போ இதே ப்ரோக்ராம், அப்போ இதில் திரும்ப நீங்கள் லூப்பில் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை எல்லாத்தையுமே ரிகர்ஷனில் பண்ண முடியும்.
ஏன்னா ரிக்கர்ஷனுங்கிறதும் திரும்ப திரும்ப, ரிக்கர்சிவ் அப்படின்னாலே திரும்ப திரும்ப பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ ரிக்கர்சிவ்னாலே மெத்தட் காலிங் இட் செல்ஃப். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இப்போ முதல்ல என்னங்க பண்ணணும், ரிக்கர்ஷனில் எனக்கு லூப் ரிவர்ஸில் நம்பர் பிரிண்ட் பண்ணணும், ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ரிவர்ஸ் நம்பர்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிடுறேன், நீங்கள் உங்கள் நம்பரை கொடுங்க. சரி, அந்த நம்பரை கொடுத்துட்டிங்களா, அந்த நம்பரை வாங்கிக்கிட்டேன், அந்த நம்பரை வாங்கிட்டு அந்த நம்பரை இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்படி, சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எலன் நம்பர் மாடுலஸ் 10. அப்போ 1 2 3 4 5 முதல்ல 5 பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டிவைடட் பை 10. இப்போ நம்பர் வந்து 1 2 3 4 மாறிடும். இப்போது இஃப் நம்பர் கிரேட்டர் தேன் 0 அப்படி இருந்ததுன்னா இதே ரிவர்ஸை நான் திரும்ப கால் பண்ணுறேன். புரியுதா? புரியுது சார். அவ்வளோதான், இதான் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறது. இல்லை எனக்கு ஸ்டோர் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம எப்படி டோட்டல் கால்குலேட் பண்ணமோ அதே மாதிரி இதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். எப்படி ஸ்டோர் பண்ணணும், முதல்ல ரிவர்ஸ்க்கான வேல்யூ 0 வச்சுக்கலாம். இங்கே ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0, இங்கே ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரிவர்ஸ் ப்ளஸ் நம்பர் மாடுலஸ் 10. அப்போது அதை ஆட் ஆகிட்டே போகும். இந்த லூப் எப்போ முடியுதோ இதை முடிச்சுட்டு கடைசியாக ரிட்டன் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்போ இந்த ப்ரோக்ராம் ரிவர்ஸ் நம்பர் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? அப்போ அதே கிளாஸுக்கு போய்கிடுறேன். அதே கிளாஸில் இப்போ ஏற்கனவே அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்துட்டோம், அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் பார்த்துட்டோம், ஃபேக்டோரியல் பார்த்துட்டோம். இப்போ நான் பண்ண போகிறது ரிவர்ஸ் நம்பர். அப்போ அதே ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன், ஆர்டி டாட் ரிவர்ஸ் நம்பர். எந்த நம்பர், 1 2 3 4 5 தான் ரிவர்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கிறேன். அது ரிவர்ஸ் பண்ணதை இன்ட் ரிவர்ஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ ரிவர்ஸ் பண்ணுறதுல எனக்கு ரிட்டர்ன் வேல்யூவோட ஒரு மெத்தட் க்ரியேட் ஆகும். இப்படி க்ரியேட் ஆகிடுச்சு, இது ஐன்னு இருக்குது, நான் இது ஐயை நம்பர்னு மாற்றிக்கிடுறேன். இங்கே போகிறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ ரிவர்ஸ்னு ஒன்று இல்லைன்னு காமிக்குது. மேலே போயிட்டு இன்ட் ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு இங்கே கொடுத்துட்டேன். இப்போ ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரிவர்ஸ் ப்ளஸ் நம்பர் மாடுலஸ் 10, நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டிவைடட் பை 10. இப்படியே வரப்போகுது. எப்போ நம்பர் கிரேட்டர் தேன் 0 இருக்கோ அப்போ மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அப்படி இல்லைன்னா எனக்கு ரிட்டன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அது இங்கே ஸ்டோர் ஆகிரும். இந்த ரிட்டன் எங்கே ரிட்டன் ஆகும், லைன் நம்பர் 16 ரிட்டன் ஆகும். நான் ஸ்பீடாக சொல்கிறேன்னா சொல்லிடுங்க, திரும்ப சொல்லணுன்னாலும் சொல்கிறேன். இப்போது ரிவர்ஸ்ட் நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் ரிவர்ஸ் இப்படி ஸ்டோர் பண்ணிடலாமா? இதில் நான் ஏதாவது ஸ்பீடாக சொல்லியிருந்தேன், திரும்ப சொல்லணுன்னா சொல்லுங்கள், இல்லைனா இதை ரன் பண்ணி பார்ப்போம். புரியுதா? நான் போகலாமா? ரிவர்ஸ்டு நம்பர் இஸ் 15. என்னங்க தப்பு நடந்திருக்கு, என்ன தப்பு நடந்திருக்குன்னு புரியுதா? ரிவர்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் 10 மல்டிப்ளை பண்ணணுமா வேண்டாமா, இல்லைனா ஆட் ஆகிட்டே போயிருமா போகாதா? ஆமாம் சார். அப்போ நம்ம ரிவர்ஸ் இன்டு 10 அப்படி தானே, ரிவர்ஸ் இன்டு 10 ப்ளஸ் அப்படி தானே நம்ம ரிவர்ஸ் நம்பர் பண்ணியிருப்போம். ஆமாம் சார். அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது அவ்வளோதான், 3 2 1 வந்துருச்சா? இது புரியுதா? 5 4 3 2 1 புரியுதா? அப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிவர்ஸ் பண்ணது பாலிண்ட்ரமான்னு பார்த்து சொல்லுங்கன்னா பண்ணிடலாமா? கையில் நம்பர் இருக்கு, பாலிண்ட்ரம் இருக்கு, ரெண்டையும் பண்ணிடலாமா? சூப்பர். அப்போ ரிவர்ஸ் நம்பர் பண்ணிட்டோமா? அப்போ இதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பண்ணிரலாமா? பண்ணலாம் சார். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் எப்படி பண்றது? கரெக்டர் அட்டா அத வச்சு லாஸ்ட்ல இருந்து பிரிண்ட் பண்ணோம். அவ்வளவுதான். இப்போ நம்பரை வாங்க போறோம். இப்போ ரிவர்ஸ் நம்பருக்கு பதிலா இதே புரோகிராம்ல இங்க பாருங்க, ரிவர்ஸ் நம்பருக்கு பதிலா ரிவர்ஸ் வேர்ட் அப்படினு கொடுக்க போறோம். இதுல இப்போ நான் ஏ பி சி டி அப்படினு கொடுக்க போறேன்.
அப்போ ஏபிசிடின்னு கொடுத்தா இந்த இடத்துல ஸ்ட்ரிங் வரும். அதுக்கு தான் நம்ம முதல்லே ஸ்ட்ரிங் எல்லாம் படித்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு வரும், இந்த இடத்துல ரிவர்ஸ் வேர்டுன்னு வரும். இதில் எதுவும் புரியலைன்னா சொல்லிடுங்க. ரிவர்ஸ் வேர்டுன்னு வரும். நம்ம இப்போ ஸ்ட்ரிங்கை மாற்றுறோங்கிறதுனால இந்த இடத்துல இன்ட்டுக்கு பதிலாக ஸ்ட்ரிங் கொடுத்துடணும். ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் டு எம்டி கோட்ஸ், எம்டி கோட்ஸில் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்னு கொடுத்தாச்சு. இப்போது இதில் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ், சரி ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஆர்இவிஇன்னு கொடுத்துக்கிட்டேன். சரியா? ஏன்னா ஆர்இவி ஏற்கனவே இன்ட்டுக்கு கொடுத்துருக்கோம்ல, அதனால் இப்படி கொடுத்தாச்சு. அப்போ இந்த ஆர்இவிஇ ஈக்குவல்ஸ் டு ஆர்இவிஇ ப்ளஸ் ப்ளஸ் என்ன கொடுப்பீங்க? எஸ் டாட். என்ன கொடுப்பீங்க? லென்த்தா சார்? அந்த கேரக்டர்ல இருக்க லாஸ்ட் ஸ்ட்ரிங். ஆமா, அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? கேரக்டர் அட் அதோட லென்த் சார். கேரக்டர் அட் அதோட லென்த். அப்ப அதை எப்படி குறைச்சிட்டே வருவீங்க? இந்த இடத்துல லென்த் மைனஸ் 1 கொடுத்துறலாம் சார். இங்க சரி கேரக்டர் அட் இல்ல லாஸ்ட்ல வந்து லென்த் மைனஸ் மைனஸ் 1 கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கால் ஆகும்போது லென்த் குறைஞ்சிட்டே இருக்கும்ல. ஆமா, அப்ப முதல்ல இந்த இடத்துல ஒரு வேல்யூ பாஸ் பண்ணனுமா? ஆமா சார், லென்த் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். லென்த் ஃபர்ஸ்டே எப்படி ஸ்டோர் பண்றது? அப்ப லென்த் சேத்தே பாஸ் பண்ணி விட்டுருவோமா? ஓகே சார். இப்ப முதல்ல அப்போ யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்குவோம். ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல்ஸ் டு எஸ் டாட் நெக்ஸ்ட் னு வாங்குவோமா? ஓகே சார். ஒரு வேல்யூ இல்ல, யூசர் இருந்து வேல்யூ வாங்குவோம், இல்ல யூசர் இருந்து வாங்குற வேல்யூவே ஏபிசிடி னு வெச்சுக்கலாம். வெச்சுக்கலாமா? ஓகே சார். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரிவர்ஸ். இப்போ நான் முதல்ல லென்த் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். லென் ஈக்குவல்ஸ் டு எஸ் டாட் லென்த். ஸ்ட்ரிங்கில் ஏற்கனவே லென்த் கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ இது 4 கிடச்சிருமா? இப்போது நான் வந்து ரிவர்ஸ் வேர்ட், ரிவர்ஸ் வேர்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது எஸ்ஸையும் பாஸ் பண்ணுறேன், லென்த்தையும் பாஸ் பண்ணிடுறேன். பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். சரி, அப்போ ரிவர்ஸ் வேர்ட் வருமா? இந்த இடத்துல ஸ்ட்ரிங் எஸ் கமா இன்ட் ஐ அப்படின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் ஆகுமா? இதிலெலாம் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லை இல்லை? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் முதல்ல வச்சுருக்கிறேன். இப்போது நல்லா பாருங்கள், ஆர்இவிஇ ஈக்குவல்ஸ் டு ஆர்இவிஇ ப்ளஸ் எஸ் டாட் கேரக்டர் அட் ஐயா ஐ மைனஸ் ஒன்னா? ஐ மைனஸ் ஒன்று சார். ஐ மைனஸ் ஒன், ஐ மைனஸ் ஒன் ஜீரோ. அந்த இடத்துல லென்த்து 4 அப்போ 0, 1, 2, 3 வரைக்கும் தானே வரும். அப்போ ஐ மைனஸ் ஒன். சரி, அப்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டி போய் உட்காந்துருமா? இந்த இடத்துல டி போய் ஸ்டோர் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து ஐ மைனஸ் மைனஸ். அவ்வளோதான், ஐ மைனஸ் மைனஸ் பண்ணிடுங்க. ஐ மைனஸ் மைனஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் கால், ரிவர்ஸை கால் பண்ணணும். எது வரைக்கும் கால் பண்ணணும்? இஃப் ஐ 0 இருக்க வரைக்கும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ரிவர்ஸ் வேர்டு ஆஃப் திரும்ப அந்த எஸ்ஏ பாஸ் பண்ணிடலாம்ல, எஸ் கமா ஐ. இது புரியுதா? கடைசியாக என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? இந்த ரிவர்ஸை ரிட்டர்ன் பண்ணிடலாமா? அப்போ இந்த மெத்தடுக்கான ரிட்டர்ன் டேட்டா டைப் ஸ்ட்ரிங்னு வந்துருமா? அவ்வளோதான், கடைசியாக அதை நம்ம அங்கே போய் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே சார். சரி, அப்போ நான் இங்கே இந்த கிளாஸுக்கு போயிட்டேன். மீதி எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ ஏற்கனவே இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ரிகர்ஷன் டெமோவுக்கு. இங்கே போயிட்டு இப்போ எனக்கு ஸ்ட்ரிங் ரிவர்ஸ், ரிவர்ஸ் வேர்டு அப்படின்னு ஒன்று வச்சுக்கிடுறேன். ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்னு வச்சுக்கலாமா? ஏற்கனவே ரிவர்ஸ் இருக்கா? ஸ்ட்ரிங் ரிவ் வேர்டு அப்படின்னு ஒன்று வச்சுக்கிடுறேன். வச்சுட்டு ஆர்டி டாட் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஆஃப். முதல்ல என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரிங்கை வாங்கிக்கிடுவோம். இந்த 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 ரெண்டு லைனை முதல்ல எழுதிக்கிடுவோம். சரி தானே? இந்த ரெண்டு லைனை இங்கே எழுதிட்டு அதை பாஸ் பண்ணி விட்டுற போகிறோம். எப்படி? இந்த இடத்துல ரிவர்ஸ் வேர்ட் ஆஃப் எஸ்கமா எல் அப்படின்னு, இந்த இடத்துல எஸ்கமா லென் அப்படின்னு பாஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு எரர் மெசேஜ் காமிக்கும், நீங்கள் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கே பண்ணலையே அப்படின்னு காமிக்கும். இப்போ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பண்ணியாச்சு. ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் போயிட்டு இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட போகிறேன். இப்போ ஒரு எரர் மெசேஜ் காமிக்கும், ஆர்இவின்னு ஒன்று இல்லையே அப்படின்னு காமிக்கும். ஆர்இவின்னு ஒன்று இல்லை இல்லை?
அப்போ மேலே போயிட்டு கிளாஸ் லெவலில் ஸ்ட்ரிங் ஆர்இவி ஈக்குவல்ஸ் டு எம்டின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாமா? இப்போ இந்த இடத்துல இது லென்னு வந்திருக்கு, அதனால் நான் இங்கே ஒவ்வொரு தடவையும் இந்த லென்னுக்கு பதிலாக இங்கே ஐன்னு மாற்றிக்கிட்டேன்னா உள்ளே ஒவ்வொரு தடவையும் பாடிடும். இங்கே ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கா? சரி, நான் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்குங்கிற பேர் வச்சுருக்கேன், அதனால் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் ரிவர்ஸ்டு வேர்டு இஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே ரிவ் வேர்டு அப்படின்னு வந்தால் கொடுத்தா வந்துருமா? ஸ்ட்ரிங் அவுட் ஆஃப் பவுண்ட் இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். ஏன் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வருது? இங்க என்ன வேல்யூ வரும்? லெந்த் ரிசோர்ட் லெந்த் 4 4 வரும். அந்த 4 இங்க வருமா? எஸ் சார். அப்ப இங்க 3 னு வந்துருமா? ஆமா சார். இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஐயோட வேல்யூ 0 வருமா? எஸ் சார். அப்படி 0 வரும்போது இங்க ஐயோட வேல்யூ, அப்ப அந்த ஐயோட வேல்யூ 0 னா இங்க 0 வருமா? ஆமா சார். அப்ப இங்க என்ன வரும்? 0 minus 1 அப்படினு வரும். ஆமாம் சார். அப்போ நம்ம என்ன மாற்றலாம்? இங்கே 0 வரணும், கரெக்டா? ஆமாம் சார். இங்கே 0 வரணும்னா இங்கே 1 வரைக்கும் தான் வரணும். ஆமாம் சார். அப்போ இங்கே கிரேட்டர் தென் 0 கொடுத்துக்கலாமா சார்? புரியுதா? புரியுது சார். ரிவர்ஸ்ட் வேர்ட் இஸ் டிசிபிஏ. அப்போ ஸ்ட்ரிங் ரிவர்ஸும் நமக்கு புரியுதா? இதுவரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறது லூப்பில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் எடுத்து 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 நம்ம இங்கே ரிகர்ஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான், கரெக்டா? இது தவிர இன்னும் அப்போ லூப்பில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் நம்ம இது வரைக்கும் என்னென்ன ஃபேக்டோரியல் பண்ணிட்டோம், அப்போ இதில் ஃபிபொனாச்சி சீரீஸ் பண்ணலாம்னா ஃபிபொனாச்சி சீரீஸ் அடுத்து இதில் பண்ணலாம். அப்போ ஃபிபொனாச்சி சீரீஸ் எப்படி பண்ணுறது, ஃபிபொனாச்சி சீரீஸ் எப்பவுமே எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு இதில் ஃபிபொனாச்சி சீரீஸ் பண்ணலாம். நிறைய ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணலாம். இதில் ரொம்ப முக்கியமானது, அப்போ நான் லூப் ரிலேட்டடாக லூப்பில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட்டு பண்ணுறேன். இப்போ லூப்பில் இந்தந்த ப்ரோக்ராம்லாம் நம்ம லூப்பில் படிச்சிருக்கோம், அடிஷன் ஆஃப் என் நம்பர்ஸ், இதை இப்போ ரிகர்ஷனில் பண்ணிட்டோம். ஓகே, சரி. அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் நமக்கு பண்ண தெரியும்ல, அதை ரிகர்ஷனில் பண்ணிட்டோமா? அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் இப்போ 1 2 3 4 5 கொடுத்தா இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொடுக்கணும். இன்புட் 1 2 3 4 5 கொடுத்தா அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1 + 2 + 3 + 4 + 5 15 கொடுக்கணும். பண்ணோமா? இப்போ இதில் பண்ணணும், ஞாபகம் இருக்கா? இதில் பண்ணிட்டு தான் அது வேண்டான்னு விட்டுட்டோம். இந்த இன்டூ 10 எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் கிடச்சிரும், சரியா தப்பா? சரிதான் சார். அப்போ அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் ரிகர்ஷனில் பண்ணிட்டோம். சரி, ஃபேக்டோரியல் பண்ணிட்டோம் ரிகர்ஷனில். ஸ்ட்ரிங் ரிவர்ஸ், ரிவர்ஸை நம்பர் பண்ணிட்டோம், ரிவர்ஸை நம்பர் பண்ணிட்டோம், ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ணிட்டோம், இந்த ப்ரோக்ராமெல்லாம் பண்ணிட்டோம். இன்னும் என்னென்னலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஃபேக்டோரியல் நம்ம லூப்பில் பண்ணோமா, அப்போ அதை ரிகர்ஷனில் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண வேண்டியது. ஃபேக்டோரியல் ட்ரை பண்ணலாம். ஜிசிடி பண்ணோமா? ஆமாம் சார். லூப்பில் ஜிசிடி ட்ரை பண்ணலாம். எல்சிஎம் பண்ணோமா? அதை ட்ரை பண்ணலாம். பைனரி சர்ச் பண்ணோமா? அதை ட்ரை பண்ணலாம். பவர் ஆஃப் என், ஒரு நம்பர் கொடுத்து அதோட பவர் கேட்குறாங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணலாம். இப்படி நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரிகர்ஷனில் பண்ணலாம். அதில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது, இப்போ பைனரி சர்ச்சை எப்படி ரிகர்ஷனில் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். ஃபேக்டோரியல் எப்படி ரிகர்ஷனில் பண்ணுறது இது கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா இது தான் கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம் மாதிரி தெரிய பார்க்குறது, இது ரொம்ப தெரியணும். இதெல்லாம் தாண்டி ரிகர்ஷனில் இப்போ ஏன் வந்து ரிகர்ஷன் படிக்கிறோங்கிற பவரே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் லூப்லேயே பண்ணிடலாம், இதுக்கெல்லாம் ரிகர்ஷன் தேவைன்னு சொல்ல முடியாது. எங்கே தெரியுமா ரிகர்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்னு கொடுத்து சும்மா ஏபிசிடி அப்படிங்கிறத நம்ம டிசிபிஏன்னு மாற்றிட்டோம், பிரச்சனை இல்லை.
இப்போ நான் வந்து பேர் என்ன கொடுப்பேன்னா இப்போ கோபி கிருஷ்ணன் அப்படின்னு கொடுப்பேன். இப்போ எனக்கு இதை ரிவர்ஸ் பண்ணால் எனக்கு என்ன, நான் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். இதை ரிவர்ஸ் பண்ணி இப்படி என் கையில் கொடுக்கக்கூடாது. என்ஏஎன் ஹெச்எஸ் ஐஆர்கே அடுத்து ஒரு ஸ்பேஸ் ஐபிஓஜி இப்படி கொடுக்கக்கூடாது. இது நல்லா இல்லை. எனக்கு எப்படி வேணும்னா கிருஷ்ணனுங்கிறது முதல்லையும் அதானே ரிக்வஸ்ட். நீங்கள் எனக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுங்கன்னா வார்த்தை வார்த்தையாக ரிவர்ஸ் பண்ணணும். நான் கிருஷ்ணன் கோபின்னு எனக்கு வேணும். புரியுதா? புரியுது சார். அப்போ அதை எப்படி பண்ணுறது? இப்போ நான் இந்த இடத்துல கோபி கிருஷ்ணன் கொடுக்க போகிறேன். கோபி கிருஷ்ணன் கொடுத்தா இப்போ எப்படி அவுட்புட் வரப்போகுது? இப்போ ரிவர்ஸ்டு வேர்டு எப்படி வரப்போகுது? இப்படி வந்துருச்சு. இதை நான் எப்படி இப்போ மாற்றலாம்? அப்போ எனக்கு இது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். இது வேண்டான்னா நான் இதை எப்படி மாற்றலாம்? இதுக்கு தான் ரிகர்ஷனோட பவர் தெரியும். அப்போது இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? இந்த பேரை இடம் மாற்றிடக்கூடாது. இதோட ஐடியா சொல்கிறேன். இப்போ கோபி கிருஷ்ணனுங்கிற நேமே எடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா சொல்கிறேன். அதை ரிகர்ஷனில் ட்ரை பண்ண போகிறோம். ஐடியா மட்டும் சொல்கிறேன். இந்த பாருங்க எப்படி இருக்கா? சரி, இதில் இப்போ இப்படி எடுத்துக்கிடும். சரியா? இப்போது என்ன ஐடியாங்கிறத சொல்கிறேன். எனக்கு இந்த கிருஷ்ணன் தான் முதல்ல வரணும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இடம் மாறணும். இவங்க ரெண்டு பேரும் இடம் மாறணும். இவங்க ரெண்டு பேரும் இடம் மாறணும். இவங்க ரெண்டு பேரும் இடம் மாறினா, இவங்க ரெண்டு பேரும் இடம் மாறினா கிருஷ்ணன் வந்துருமா? எஸ் சார். அதே மாதிரி இந்த ஜியும் ஐயும் ஓவும் பியும் இடம் மாறினா கோபிங்கிறது இங்கே வந்துருமா? ஆமாம் சார். அப்போ எனக்கு இது வேணும். இதை நான் எப்படி பண்ணுறது? இதுதான் கொஸ்டின். இதுக்கு தான் ரிகர்ஷன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? அப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை நான் எப்படி பண்ணுறது? ரிகர்ஷனில் நான் எப்படி பண்ணுறது? இதெல்லாம் பார்ப்போம். இப்போது இது தவிர வேறு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? ஃபேக்டோரியல், இன்னும் பைனரி இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நான் இந்த லிஸ்ட்டில் டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல்லாம் சேர்த்துக்கலாம்ல இந்த லிஸ்ட்டில். ஏன்னா அதெல்லாம் லூப்பில் பண்ணியிருக்கோம்ல. லூப்பில் அதெல்லாம் பண்ணோமா பண்ணலையா? டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல் இதெல்லாம் லூப்பில் பண்ணோம்ல. அப்போ இதையெல்லாம் நம்ம பண்ணலாம். இது எந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே ரிகர்சிவ்ல பண்ண தெரியும். அப்படி பண்ண தெரிஞ்சாதான் நல்லாயிருக்கும். பண்ணுவோமா? இது ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நாளைக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கலாமா? ஓகே. இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? நான் ஏதாவது திரும்ப சொல்லணுமா? சரி, அப்போ இதை பார்த்துட்டு வாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன். இதை பார்த்துட்டு வாங்க. இதோட ரிமைனிங் நாளைக்கு கிளாஸில் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you.